வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அப்படியே நிறைய நெட்டில் தேடுறீங்க, நிறைய வலைத்தளங்களில் போய் பார்க்குறீங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான மருத்துவ குறிப்புகள் தகவல் சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இதில் எதை கடைப்பிடிக்கிறது எதை விடுறது அப்படின்னு சொல்லிட்டு கம்பிஷனாக இருக்கா. ஆஹா, அற்புதம், அமிர்தம் 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 மாதிரி இருக்குது. போட்டிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உடல் இருக்கிற கெட்ட கொழுப்புகள் கரையும், சீரகம் போட்டுக்கிறதுனாலையும் உடல் இருக்கிற கெட்ட கொழுப்புகள் கரையும், அதே மாதிரி அடிவேறு தொப்பை காணாமல் போயிடும். இந்த ஓம வழி இருக்கிறதுனால காய்ச்சல் காய்ச்சல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது. இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கையை மருந்து என்ற அலைய குடும்பத்தில் என்னோட கூட பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரனின் நன்றியும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அப்படியே நிறைய நெட்டில் தேடுறீங்க, நிறைய வலைத்தளங்களில் போய் பார்க்குறீங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான மருத்துவ குறிப்புகள் தகவல் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இதில் எதை கடைப்பிடிக்கிறது எதை விடுறது அப்படின்னு சொல்லிட்டு கம்பிஷனாக இருக்கா. இனி கவலையே வேண்டாம், ஏன் நானே நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு மருத்துவ குறிப்பும் கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்கும், அதில் இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு செய்ய ஆசைப்பட்றேன். பெரும்பாலும் உடல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய மாதிரியான மருத்துவ குறிப்புகள் வந்துருச்சு. ஒரு சிலதை கடைப்பிடிக்கிறீங்க, ஒரு சிலதை கடைப்பிடிக்க முடியல அப்படின்னா நிறையா கவலைப்படுறீங்க. குறிப்பாக உடல் வெயிட் ஏறந்து கூட ஒரு சிலருக்கு ஓகே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், ஆனால் அந்த தொப்பை இருக்குது அது எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸில் கேட்குறேன். எனக்கு ஃபோன் பண்ணி தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அவங்களுக்கான பதிவு தான் இது. இந்த பதிவு உங்களுக்கு முக்கியமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது தொப்பை குறையதுக்கு மட்டும் இல்லை, உடல் எடை குறையதுக்கு மட்டும் இல்லை, சளி சளி சார்ந்த பிரச்சனையை சரி பண்ணும், வயிறு வயிறு சார்ந்த பிரச்சனையை சரி பண்ணும், வலி வலி சார்ந்த பிரச்சனையை சரி பண்ணும், எலும்பு எலும்பு சார்ந்த பிரச்சனையை சரி பண்ணும். இப்படி ஒரு அற்புதமான வேலையை செய்யக்கூடிய ஒரு அருமையான மூலிகைகளுடைய கஷாயத்தை தான் இங்கே நான் பார்க்க போகிறோம். வாங்க, அது என்னென்ன மூலிகை, அது எப்படியெல்லாம் பயன்படுன்றதை வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நண்பர்களை பார்த்தீங்கன்னாக்க ஒரு பாத்திரம் வச்சாச்சு. இந்த பாத்திரத்தில் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு ஆள், எனக்கு ஒரு ஆளுக்கு தேவைன்னாக்கா நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா போர்லேருந்து உப்பு இல்லாத தண்ணி எடுக்க தண்ணி, அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம். சரிங்களா, இப்போ இந்த தண்ணி லைட்டாக சூடேறட்டும். இந்த தண்ணி சூடேறும் போதே பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம். ஏன்னா இஞ்சியில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றது எல்லாமே தெரியும். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும், பிபி உள்ளவங்க சாப்பிடலாம், பசியை வந்து அதிகமாக தூண்டும். அதே மாதிரி இஞ்சி தலைவலிக்கிறவங்க அந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சி அந்த தண்ணியை பூசுவாங்க தலையில், ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பிளச்சம் உள்ளவங்களுக்கு இஞ்சி ஒரு அற்புதமான மருந்து. இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா எண்ணற்ற நன்மைகள் நம்ம உடம்புல ஏற்படும். இஞ்சி தெரியுதுங்களா, இது வந்து இடித்து வச்ச இஞ்சி. இந்த இஞ்சியை பார்த்தீங்கன்னாக்கா இதில் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க சீரகம், அடுத்து பார்த்தீங்கன்னா சீரகம், இதையும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்தது ஓமவள்ளி கற்பூரவள்ளின்னு சொல்லுவாங்களே அந்த இலை, அந்த இலையே பெரிய இலையாக இருக்குது அதனால் நான் ரெண்டு போட்டுக்கிறேன். சின்ன இலையாக இருந்தால் ஒரு மூணு போட்டுக்கலாம், பெரிய இலையாக இருக்குது. இதை அப்படி கிள்ளி போட்டுக்கலாம். அடுத்தது சர்க்கரை போடணும், நாடு சர்க்கரை, அதை நாம் போட்டுக்கலாம். இப்போது இந்த நல்ல கசாயம் கொதிக்கட்டும். இது கொதிக்கும் போது நம்ம சிம்மில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. லைட்டாக கொதிப்படுது பாருங்கள். இந்த ஓமவள்ளி போட்டுருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உடலுக்கிற கெட்ட கொழுப்புகள் கரையும், சீரகம் போட்டுக்கிறதுனாலையும் உடலுக்கிற கெட்ட கொழுப்புகள் கரையும், அதே மாதிரி அடிவேறு தொப்பை காணாமல் போயிடும்.
இந்த ஓம ஒளி இருக்கிறதுனால காய்ச்சல் காய்ச்சல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது. காய்ச்சலால் ஏற்படக்கூடிய அசதி சோர்வுகள் டயர்னஸ் கண்டிப்பாக வராது. தலைவலி தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் வராது. நெஞ்சில் சளி இருந்தாக கரைஞ்சி வெளியே போயிடும். செரிமானம் நல்லாகும். அதனால தான் ஓம வாட்டர் குடிக்கிறாங்க. செரிமானம் நல்லாகும். எடை இழைப்புக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கஷாயம். அதே மாதிரி யூடிஐ இன்ஃபெக்ஷன், சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய யூடிஐ இன்ஃபெக்ஷன், வெயில் காலங்களில் ஏற்படக்கூடிய சொட்டு முத்திரம் சொல்லுவாங்க, அது எல்லாமே வந்து இந்த ஓமவல்லியலை சரி பண்ணுங்க. அதேமாதிரி நாட்டு சக்கரையில் உங்களுக்கு தெரியும் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நாட்டு சக்கரை கண்டிப்பாகவே பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஒவ்வொரு வீட்லையும் இருக்க வேண்டியது. நாட்டு சக்கரையை வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்தலாம். பயன்படுத்தும்போது பார்த்தீங்கன்னாக்க நமக்கு நாட்டு சக்கரையில் கலோரிகள் அதிகமாக இருக்கிறதுனால அது கண்டிப்பாக நமக்கு உதவும். அதே மாதிரி நாட்டு சக்கரத்தை தொடர்ந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்துமா வீசிங் சைனஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் நமக்கு வராது. மூச்சு சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். நாட்டு சக்கரையை வந்து தொடர்ந்து நம்ம பயன்படுத்தலாம். அதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், வலி சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும். இப்போது நல்லா கொதிக்குது, தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. சீரகம் பார்த்திங்கன்னா சொல்லவே வேண்டாம். சீரகத்தில் உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. அந்த சீரகத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க உடலில் இருக்கிற சீரற்ற நிலையில் இருக்க எந்த நோயாக இருந்தாலும் சீராய் மாறும். தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். இப்படி நல்லா கொதிக்கிடணும். இதை கொச்சிட்டு நல்லா கொதிக்க பின்னாடி அந்த ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் சுண்டுற வரையும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணோடனே அதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் இறக்கி வச்சுட்டு ஆற வச்சு மிதமான சூட்டில் இதை நீங்கள் சுவைச்சி குடிக்கும்போது நான் சொன்ன எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். சரிங்களா? இது நல்லா கொதிக்கட்டும். நேரில் பார்த்தோன்னாக்க நல்ல அருமையான கசாயடி இளம் சூட்டில் இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு அழகாக வடிகட்டி காமிக்கிறேன். அந்த இலை பட்டத்தினால கொஞ்சம் சிந்திருச்சு, பரவாயில்ல. இதுதான் ஓமவல்லி கசாயம். இது தொடர்ந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு குடிக்கலாம். அதே மாதிரி அடிவயிறு தொப்பை குறைத்து குடிக்கலாம். நான் சொன்ன எல்லா பிரச்சனையும் குடிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த ஓமவல்லியுடைய வாசனை பார்த்திங்கன்னா லைட்டாக தான் இருக்குது, ரொம்ப பெருசாக ஒன்றுமே இல்லை. ஆஹா, இந்த டேஸ்ட்டில் நீங்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த டீ காஃபி எதுவுமே குடிக்க மாட்டீங்க, எந்த கசாயமும் குடிக்க மாட்டீங்க. இது மட்டும் காலையில் எனக்கு ஒரு டம்ளர் கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எஜமானி அம்மா கிட்ட நீங்கள் சொல்லிவிடுவீங்க. அதுமாதிரி பிள்ளைங்களும் அம்மா எனக்கு பால் டீ காஃபி எதுவும் வேண்டாமா, எனக்கு டெய்லியும் இது மாதிரி எனக்கு ஒரு கசாயம் கொடுத்துருங்கம்மா அப்படின்னு பிள்ளைங்களே விரும்பி கேட்பாங்க. அது மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது. உங்களுக்கு சந்தேகம் வந்தால் இது மாதிரி நான் சொன்ன மாதிரி கஷாயம் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆஹா, அற்புதம், அமிர்தம் மாதிரி இருக்குது. நேயர்களே, நான் சொன்ன மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நான் சொன்ன எல்லா பிரச்சனைகளும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பானம் தான் பார்த்தீங்கன்னாக்கா கஷாயம் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஓமவல்லி கஷாயம். இது எல்லோரும் வீட்லேயும் செஞ்சு சாப்பிடுங்க. நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வளருங்க. உடலில் கெட்ட கொழுப்பு சேர்ந்தாக்க ஹார்ட் அட்டாக் சம்மந்தமான பிரச்சனைகள் முதற்கொண்டு ஃபேட்டி லிவர் முதற்கொண்டு அந்த ஃபேட்டி லிவர் அப்படியே கவனிக்காம விட்டோம் நம்பர்னா லிவர் சிரோசிஸ், லிவரே எடுக்கக்கூடிய சூழ்நிலை, உடம்புல அங்கங்கே கொழுப்புகள் சேர்ந்துக்குது, கொழுப்பு கட்டி சேர்ந்துது, எவ்வளோ பிரச்சனைகள் பாருங்கள், எல்லாமே வராதாம இருக்கணும்னா இது கண்டிப்பாக சாப்பிட்றது நல்லது. வந்தவங்களும் சாப்பிட்லாம். நேர்களே, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கசாயத்தை மேக்ஸிமம் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த காம்பினேஷன் பார்த்தீங்களேன்னு தெரியாது. இனி வீட்டில் டீ காபி பூஸ்ட் ஆன்லிஷ் இப்படி அதுக்கு பதிலாக இது மாதிரியான கசாயத்தை குடிக்கும்போது, அதுவும் வெயிட் கெயினாக இருக்குது, தொப்பை அதிகமாக இருக்கின்றவங்க குடிக்கும்போது கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும், தொப்பை சுத்தமாக இல்லாமல் போகும். ஏன்னா ஒரு சில சொல்கிறீங்க, ஐயா கல்யாணத்துக்கு முன்னாடி சிக்ஸ் பேக்கோடு சுற்றிருந்தேன் ஐயா, கல்யாணத்துக்கு பின்னாடி ஃபேமிலி பேக்காக மாற்றேன் ஐயா. இது ஆண் பெண் இருப்பாளர்களுமே போதும், அவங்களுக்கு ஒரு அருமையான ரெமடியது சொல்லுவாங்க. ஐயா சின்ன குழந்தையில் வயிறு உள்ளே இருந்துச்சுங்கய்யா, அழகாக இருந்துச்சுங்கய்யா, அப்படி வேணுங்கய்யா, இப்போ அப்படி தான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு போது, அப்போ பார்த்தீங்கன்னா கள்ளக்கப்படாமல் இருந்தீங்க, பசி எடுத்தால் சாப்பிட்டீங்க, விளையாடிட்டு இருந்தீங்க, நோய் நொடி இல்லாமல் இருந்துச்சு,
நிறைய உழைப்பு இருந்துச்சு, கொஞ்சமாக உணவு இருந்துச்சு, எதை பற்றியும் கவலை இல்லை, ஆனந்தமாக இருந்தீங்க. இப்போ தான் 1008 டென்ஷனாக இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, ரொம்ப கோபமாக இருக்கீங்க, ரொம்ப வேதனைப்படுறீங்க, ரொம்ப கவலைப்படுறீங்க, சரிங்களா? அதே மாதிரி உழைப்பு இல்லை, சரியான உணவு இல்லை, எல்லாமே உணவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரசாயனம் கலவைகள் ஆயிடுச்சு. எப்படி இருப்பீங்க, எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியும்? சரி, அப்படிப்பட்ட விஷயத்திலும் இப்போ ஆரோக்கியமாக இருக்க முடியும் தான் சொல்லியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிளகு சேர்த்திக்கலாம், ஒரு 7 மிளகு சேர்த்திக்கிறீங்கன்னா, ஒரு 4 பேர் சாப்பிட்றீங்கன்னா ஒரு 7 மிளகு சேர்த்திங்கன்னா, அதில் இருக்கிற நச்சுக்கழிவுகள், உடல் இருக்கிற நச்சுக்கழிவுகள் எல்லாமே ரத்தம் தூய்மையாகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தகவலை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுவரைக்கும் நம்முடைய இயற்கை மருந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இது ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம்.